கல்னிங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம தேவன் பூமியை எவ்வாறு உருவாக்குனார் அப்படின்னு தெரிஞ்சிக்க போகிறோம் மூன்றாம் நாள் தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற தண்ணீரை ஓரிடத்தில் சேர செய்தார் வெட்டாந்தரையானது வெளிப்பட்டது வெட்டாந்தரைக்கு தேவன் பூமி என பேரிட்டார் சேர்ந்த தண்ணீருக்கு தேவன் கடல் என பேரிட்டார் வெட்டாந்தரையிலே பொற்கள் செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் முளைக்கும்படி தேவன் செய்தார் இந்த அழகான பூமியில் நாம் திருப்தியாய் சாப்பிடவும் சுகமாய் குடியிருக்கவும் கடவுள் விரும்புகிறார் அதற்காக மூன்று ஆலோசனைகளை மோசேனிடம் தேவன் கூறினார் அது என்ன தெரியுமா நாம் பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடாது பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் இரண்டாம் நாம் கடவுளுக்கு பயப்பட வேண்டும் தினம்தோறும் நாம் ஜெபிக்கிற குழந்தைகளாக வாழ வேண்டும் மூன்றாவதாக நாம் கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் வேதத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலம் செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் குழந்தைங்களா இன்னைக்குள்ள வசனம் சொல்லுங்க பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது சங்கீதம் இருபத்தி நான்கு ஒன்று பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது சங்கீதம் இருபத்தி நான்கு ஒன்று சொல்லுங்க தேவன் எத்தனையாவது நாள் பூமியை உண்டாக்கினார் மூன்றாம் நாள் வெட்டாந்திரையிலே தேவன் எவைகளை முளைக்க செய்தார் பொற்கள் மரம் செடி கொடிகள் குழந்தைங்களா தேவன் நாம் சுகமா இந்த உலகத்தில் தங்கியிருக்க மூன்று கட்டளைகளை யாரிடம் கூறினார் மோசேயிடம் கூறினார் அடுத்த வாரம் நம்ம தேவன் சுடர்களை எவ்வாறு படைத்தார்னு தெரிஞ்சுக்கலாம்